ஜெயிலர் படத்தினுடைய ஆடியோ லான்ச் ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தருணத்தில் ரஜினிகாந்த் உள்ள என்றாகும் போது ஒட்டுமொத்த ரசிகர்களும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தாங்க. நெல்சன் திலீப்குமாருக்கு ரொம்ப பயம், இந்த படமும் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் இன்னமும் அவருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதற்கு காவாலா படம் வாட்டு வந்து அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரேட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அதுக்கு அவர் தமன்னாவுக்கு தான் நன்றி சொல்லணும், ரஜினிகாந்துக்கு கிடையாது. ரஜினிகாந்துக்கும் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, அந்த காவாலா அப்படிங்கிற பாட்டில் ரஜினிகாந்த் ரொம்ப ஆடலை. அப்படி ஆடி இருந்தார் அப்படின்னா அந்த பாட்டு ஓடி இருக்குமா அப்படின்னும் தெரில. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பற்றி நடிகர் ரஜினிகாந்த் உதிர்த்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தைகள். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் கலாநிதி மாறனும் சில வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்கார். கலாநிதி மாறன் பதிவு செஞ்ச வார்த்தைகளில் இருந்து தான் நம்ம தொடங்க வேண்டியதே இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாராலையும் சூப்பர் ஸ்டார் ஆகிட முடியாது, ரஜினிகாந்துக்கு 72 வயசாகுது, ஆனால் இன்னமும் நடக்கிறாரு, ஓடுறாரு, ஆடுறாரு, பாடுறாரு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி 72 வயது வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருந்திருந்தீங்கன்னா, இல்லை இருக்கிறீங்கன்னா, இல்லை அவர் மாதிரி எந்திரிச்சு ஓட முடியும், ஆட முடியும், பாட முடியும், நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யாரை பார்த்து அவர் பதிவு அப்படிங்கிறத அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதை சொல்கிறதுக்கு கூட கலாநிதி மாறனுக்கு தைரியம் இல்லை அப்படிங்கும்போது அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு ரசிகர்கள் சொல்கிறாங்க. கலாநிதி மாறன் அப்படி யாரை குறிப்பிட்டு பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு புறம் விஜயை மட்டும்தான் இந்த ஜெயிலர் அப்படிங்கிற அந்த ஆடியோ லான்ச்சில் அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் ரசிகர்கள் கொதிப்பில் இருக்காங்க. தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் நெட்டிசன்களில் அதிகமான அளவில் பதிவு பண்ணுறது கலாநிதி மாறனை கலாய்ச்சி பதிவு பண்ணுறாங்க. வேர் இஸ் கலாநிதி அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு பண்ணுறாங்க. இது ஒரு புறம் வந்து கிண்டலுக்கும் கேலிக்கும் பதிவாக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் கலாநிதி மாறன் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியிலையும் போய் நிற்கிது. தன்னுடைய படத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர் அவர் டைரக்டாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு, ரஜினிகாந்தை புகழ்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அவருடைய பார்வையை நிறுத்திக்கலாம். இன்னொரு புறம் நடிகர் ரஜினிகாந்தே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செய்கிறார். நான் தூக்கி போட்ட பட்டம்தான் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு பதிவு செய்யவே கூடாது. நான் ஒரு குணச்சத்திர நடிகர், நான் ஒரு காமெடியன், நான் ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை நான் இனிமேல் இந்த கேரக்டரில் தான் நான் நடிக்க போகிறேன் அப்படிங்கிறதையோ, இல்லை தன்னுடைய பட்டத்தை அவர் தூக்கி போட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த பட்டத்தை அவர் மறுபடியும் சுமக்கக்கூடாதுல்ல. மறுபடியும் அதை தூக்கி சுமந்துக்கிட்டு இப்போ நான் தூக்கி போட்ட பட்டம் தான் அது வந்து சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம்னா மீதி இருக்கக்கூடிய யாருமே அதை வந்து தூக்கி போட்டதை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஈகோ டச் பண்ணுற மாதிரியான வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். இந்த ஈகோ டச் பண்ணுற மாதிரியான வார்த்தையை யாருக்கானதாக எடுத்துக்கிறாங்கன்னா விஜய் ரசிகர்கள் விஜய்க்கானதாக எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நடிகர் ரஜினிகாந்துக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த வார்த்தை அடுத்து விஜய்க்கு தான் சொந்தமானதுன்னு தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுமே அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிட்ருக்காங்க. இது நடிகர் ரஜினிகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. 72 வயதுக்கு பிறகு நம்மளை மறுபடியும் அப்போ அந்த போஸ்ட் வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு யாருமே எந்த வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் லதா ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த பிளானா அப்படிங்கிறதையும் நெட்டிசன்கள் கேட்குறாங்க. ரஜினிகாந்த் இவ்வளவு தூரம் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு கதையை சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லாதது தான். ஆனால் அவர் எப்படி சொல்கிறாரு, பருந்தது வாட்டுக்கு உக்காந்துருக்கும், காகம் வந்து கொத்திக்கிட்டு இருக்கும், கொத்தும் போது கூட பருந்து சும்மா தான் இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் பதிவு செஞ்சுருக்கார். பருந்துக்கு மேலே போய் காக்கா போய் கொத்திட்டு வர்றத இவர் என்றைக்கு பார்த்துருக்காருன்னு தெரில. இன்னொரு பக்கம் ஒரு காக்காவால் பறந்து போய் கழுக ஒரு தடவை அட்டாக் பண்ணும்போதே அந்த பருந்து தோற்று போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு தடவை அட்டாக் பண்ணும்போது ஏன் அப்படின்னா காக்காயால் பறக்கவே முடியாது, அந்த ரேஞ்சுக்கு பறக்க முடியாது, கழுகு பறக்கிற ரேஞ்சுக்கு பறக்க முடியாது. மொதல் காரியம் நீங்கள் பருந்தா கழுகா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.
காக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை பதிவு செய்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தையையும் அவர் தைரியமான ஒரு நபராக இருந்திருந்தார்னா அவர் பதிவு செஞ்சுருக்கணும். அதையும் அவர் பதிவு செய்யாமல் அவர் வந்து ஒரு ரசிகர்களுடைய பார்வையில் அவர் கோழை அப்படின்னு பதிவு செய்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ரஜினிகாந்த் மீது நமக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் ரசிகர்கள் பயன்படுத்துகிறத தவிர்த்துக்கணும். அதே நேரத்தில் இது படம் ஓடுறதுக்காக நடிகர் ரஜினிகாந்த் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பதிவு செஞ்சுருது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு பதிவாக ரசிகர்கள் பார்க்குறாங்க. குறிப்பாக விஜய் ரசிகர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. விஜயை வந்து இந்தளவுக்கு அவர் அட்டாக் பண்ணி பேசுகிறது அப்படிங்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் விஜய் அப்படின்னு சொல்லலையே தவிர, ஆனால் விஜயை மட்டுமே அவர் அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தோணியில் தான் விஜய் ரசிகர்கள் கொந்தளிப்பில் இருக்காங்க. இது ரெண்டு ரசிகர்களுக்கு இடையில் ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஒரு மனப்பான்மையை ஏற்படுது. விஜய்க்கும் அஜித்துக்கும் இடையில இருந்த காம்படிஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி விஜயா ரஜினியா அப்படின்னு போய் நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. விஜயினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அப்போ எந்த அளவுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு, 200 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அவரை நம்பி இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த படத்தை வந்து அவரை வச்சு தயாரிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர் வந்து தளபதி அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரராக இருக்க, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது ரஜினிகாந்த் வச்சுருக்கக்கூடிய பட்டம், அந்த பட்டத்தை நான் தூக்கி எறிகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நகைப்புக்குரியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த பட்டத்தை அவர் தூக்கி எறிஞ்சிட்டாரு அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு அவரை யாருமே புக் பண்ணுறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவரால் நடக்க முடியல, ஓட முடியல அப்படிங்கிறத தாண்டி ஆட முடியல, பாட முடியல அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் தவறான வார்த்தை. ஏன் அப்படின்னா நடிகர் ரஜினிகாந்தால் எல்லாமே முடியும். அப்படி இருக்கும்போது நடிகர் ரஜினிகாந்தை பற்றி விஜய் ரசிகர்கள் சில தவறான ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணும்போதும் நம்ம கண்டிக்க வேண்டிய தேவை இருக்குது. ரெண்டு ரசிகர்களுமே ஒரு படத்தை படமாக பார்த்துட்டு போகிறத விட்டுவிட்டு இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் நல்லா இல்லை அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்த்தாங்கன்னா ஓகே. ஆனால் இந்த நடிகரை பற்றி இந்த நடிகர் விமர்சனம் பண்ணுறதும், இன்னொரு நடிகரை பற்றி இந்த நடிகர் விமர்சனம் பண்ணுறதும் இது தமிழ் சினிமாவுக்கில் இருக்கக்கூடிய அழகான விஷயமா இல்லையே அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சின்ன பட்ஜெட் படங்கள் கூட பெரிய அளவிலான வெற்றியை ப்ரொடியூசர்களுக்கு வாங்கி கொடுக்குது. அந்த வகையில் ரஜினிகாந்த்னா வந்து உள்ள ஃப்ரேமுக்குள்ளே வந்தாருனாலே அவருக்கான கைதட்டல்களும் ஆச்சரியங்களும் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். குறிப்பாக ஆடியோ லான்ச்சுக்கு ரஜினி உள்ளே வந்தப்போ கூட வந்து அவரிடத்துல முத்தை வாங்கினார் நம்ம மியூசிக் டைரக்டர் அனிருத். முத்தம் கொடுத்தார் ரஜினிகாந்த், அதுதான் முக்கியமான விஷயம். கேட்டு வாங்கிறது இல்லை, பாசமாக கொடுக்கறது. இதே நேரத்தில் நெல்சன் திலீப்புக்கு வந்து அவர் முத்தம் கொடுக்கக்கூடிய காட்சி அரங்கேறல, கட்டி பிடிச்சாரு, பாசமாக வந்து கட்டி பிடிச்சி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிட்டார். அந்த முத்தம் கொடுத்ததுனால தானே என்னவோ அனிருத்தும் குஷியாகி அடுத்த ஆடியோ லான்ச்சில் பயங்கரமாக பாட்டுலாம் பாடி அசத்திக்கிட்டு இருந்தார். ஒரு நல்ல டிஜே பார்த்த ஃபீல் இருந்தது. நடிகர் ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள்லாம் ரொம்ப தீவிரமான ரசிகர்கள். அவங்களுடைய அந்த ஆடியோ லான்ச்சில் அவங்க விசில் அடித்து சத்தம் போட்ட நிகழ்வுகள்லாம் நல்லா படித்த ஒரு பிஹெச்டி டாக்டர் முடித்தவங்க அந்த மாதிரியான ஒரு கலெக்டர் ரேஞ்சுக்கு படிக்கக்கூடிய நபர்கள்லாம் நடிகர் ரஜினிகாந்தினுடைய ரசிகர்களாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் இன்னொரு வார்த்தையை அவர் பதிவு செஞ்சுருந்தார், நான் வந்து தம்மடிச்சு சரக்கடிச்சு நிறையா பாதிக்கப்பட்டேன், என்னுடைய குடும்பத்தில் கூட சில பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு. ரஜா ரஜினிகாந்த் வந்து அவரை எந்தளவுக்கு மோசமாக திட்டிருப்பாங்கன்னு தெரியல, அவர் சரக்கு அடித்து காலகட்டத்தில். அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்ட மனுஷன் வந்து யாரும் குடிக்காதீங்கப்பா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருந்தார். அது ரொம்ப உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் தான். ஸோ அதனால் வந்து கெட்ட பழக்கங்களை தூக்கி எறிஞ்சிருங்க அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்த் சொல்லக்கூடியதை அவருடைய ரசிகர்கள் அப்படியே கேட்டுக்கிட்டு அதை செய்வாங்க அப்படின்னு தான். அதுக்கப்புறம் வெளியில் நிற்கக்கூடிய ரசிகர்கள்லாம் பேட்டி கொடுத்ததையும் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப டீசெண்டாக பேட்டி கொடுத்தாங்க ரஜினிகளுடைய ரசிகர்கள்லாம். பார்க்கும்போது நடிகர் ரஜினிகாந்த் எது செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரஜினியினுடைய படத்துக்காக தலைவருடைய படத்துக்காக ஏங்கி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு காவியமாக இருந்தது. விஜய் ரசிகர்கள் இன்னொரு பக்கம் வந்து அரசியல் கட்சி அப்படின்னு ஆரம்பிக்க போகிறதுனால ரஜினிகாந்தால் வந்து தாங்கிக்க முடியலை, எங்களுடைய தலைவருடைய வெற்றியை பார்த்து பயப்படுறார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டும் ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது.
ரஜினிகாந்த் உண்மையிலே அரசியலில் தோத்துட்டார் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர் அவருடைய ரசிகர்களை அவர் ஏமாற்றுவது அப்படிங்கிறது அவருடைய உரிமை இல்லைவா? அவருடைய ரசிகர்களை அவர் ஏமாத்துறாரு, அப்போது அதில் எதுக்கு விஜய் ரசிகர்களுக்கு கோபம் வரணும்? இந்த கேள்வி தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கும். தன்னுடைய ரசிகனை ஏமாற்றக்கூடிய வேலையை அந்த தலைவன் பார்க்கலாம்ல. இன்றைக்கி எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்காங்க, அவங்க மக்களுக்கு வந்து நான் எனக்கு ஓட்டு போடுங்க நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓட்டு கேட்குறாங்க. ஓட்டு போட்டு மக்களும் ஜெயிக்க வச்சிடுறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி எப்படி இவர் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை வச்சுருக்காரோ அதே மாதிரி அவங்க ஒரு எம்எல்ஏ எம்பிங்கிற பட்டம்லாம் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஜெயிச்சு போனதுக்கப்புறம் நீ வந்து மக்களுக்கு எதுவும் செய்யலை அப்படின்னா அந்த பதவியிலேருந்து இறக்கிட முடியுமா? முடியாது. அந்த குறிப்பிட்ட காலங்கள் இருக்குது, 5 ஆண்டுகள்னால் அந்த 5 ஆண்டு காலம் அவங்க தான் ஆட்சி புரிவாங்க. அப்படி இருக்கும்போது அரசியல்வாதிகளுக்கும் இந்த நிலைமையெல்லாம், அப்போ ரஜினிகாந்த் அப்படி இருக்கும்போது ரஜினிகளை ஏமாத்துறது ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ அவர் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கடைசியில் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு மக்களும் இன்றைக்கி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் விஜய் வந்து வர்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, கூடிய சீக்கிரம் வந்துடுவார், செப்டம்பர் 17ஆம் தேதி அவர் அரசியல் கட்சி தொடங்க போகிறாருங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது. பார்ப்போம், விஜயும் அவருடைய ரசிகர்களை ஏமாத்துறாரா இல்லை அவருடைய ரசிகர்களுக்கு பதவிகள்லாம் கொடுத்து அங்கீகரிக்க போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். 10வதுக்கு விஜய் ரசிகர்கள் சைட்லேருந்து ஒரு நெகட்டிவ் இமேஜும் சோஷியல் மீடியாலையும் நம்ம சேட்டலைட் சேனல்லையும் பதிவாகிட்டுருக்கு. ஒரு பிரபலமான ஒரு சேனலில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாவில் அவங்க தவறான ஒருத்தர் தொழில் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவரும் விஜய் மன்றத்தில் வந்து முக்கியமான ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறாங்க. அந்த செய்தியை கவர் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டருடைய வாய்ஸ் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் வந்து பதிவு பண்ணுறாரு. ஆனால் இங்கே நேம் கார்டு போடக்கூடிய ரிப்போர்ட்டருடைய பேர் வேறையாக இருக்குது, ஆங்கர் பதிவு பண்ணக்கூடிய பேர் வேறையாக இருக்குது. ஆனால் எதனாலையோ தெரில அந்த செய்தி உண்மை செய்தியாக பொய்யான செய்தியான்னு தெரில. ஆனால் சொல்லக்கூடிய ரிப்போர்ட்ரு, ஃபோட்டோவில் வரக்கூடிய ரிப்போர்ட்ரு வேற ஒரு ரிப்போர்ட்ரு, ஆனால் இங்கே பதிவாகக்கூடிய பேர் வந்து வேற ஒரு பேராக இருக்குது. என்ன மாதிரியான அரசியல் அழுத்தம் இருந்தது அப்படின்னா ஒரு சேட்டலைட் சேனலில் இந்த மாதிரியான தவறான ஒரு விடயத்தை பதிவு செய்வாங்க அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. விஜய்க்கு இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடிகள் இப்போது ஜாஸ்தியாகிட்டுருக்கு. விஜயை பார்த்து பயப்படக்கூடிய அரசியல் கட்சிகளை தாண்டி விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா நமக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் அப்படிங்கிறத நடிகர் ரஜினிகாந்தும் உணர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னா ரஜினிகாந்தால் உண்மையிலேயே அவர் வெளியில் தலை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். ஏன் அப்படின்னா தன்னுடைய ரசிகர்களை நம்ம ஏமாத்திட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்வுக்குள்ளேயே ஆட்பட்டு போய் விடுவார் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் ரஜினி ரசிகர்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் வந்து ஃப்ரேமுக்குள்ளே வந்து நின்று தமன்னா ஆடினாலும் ரஜினிகாந்த் ஆடாமல் சும்மா நின்றா கூட, ஃப்ரேமில் வந்து ஒரு ஓரமாக சும்மா நின்றா கூட என்னுடைய தலைவர் வந்து ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி அதில் பெருமைப்படுவாங்க. ஃப்யூச்சரில் ரஜினிகாந்த் வந்து இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை தூக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களில் அவர் குணச்சத்திர நடிகராக நடிப்பதற்கான வாய்ப்பு, இப்படி சிவாஜி கணேசன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடிகர், அடுத்தடுத்து குணச்சத்திர வேடங்களில் அடுத்து நடித்தார். ஏன்னா வயசாகிடுச்சு, அதுக்கு அந்த ஏஜுக்கு ஏற்ற பக்குவத்தோடு வாழணும்னு சொல்லிட்டு அடுத்து குணச்சத்திர வேடங்களில் நடிக்கிறாங்க. இப்போ நடிகர் ரஜினிகாந்த் ஒரு அப்பாவாவோ இல்லை ஒரு தாத்தாவாவோ அந்த மாதிரியான ஒரு குணச்சித்திர நடிகர் நடிக்க முடியும், அவரால் அந்த கெப்பாபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அடுத்தடுத்த ரசிகர்களை குஷிப்படுத்தக்கூடிய வகையில் அவர் அந்த மாதிரியான பொசிஷனையும் தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிறத ரஜினிகாந்தருடைய ரசிகராக நம்மளும் எதிர்பார்க்குறோம். கூடிய விரைவில் அவர் நல்ல ஒரு குணச்சித்திர நடிகராக அவருடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணணும், 90 இயர்ஸ் வரைக்கும் அவர் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணப்பாடு. சூப்பர் ஸ்டார் வாழ்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கணும். ஏன் அப்படின்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.